Hello friends, welcome to Dhivas Kitchen. In this video, we will talk about a sweet recipe. Sweet na namak modala nyabagathukku varadhu payasam. Namma veetla endha oru visesham vandhalum sari illa endha oru happiest moment layum namma adhigama pannakoodiyathu quicka pannakoodiyathu payasam da. Payasathula nariya variety irukku. Adhula oru variety semiya payasam eppadi pandradhen paakalam. Stove on panni pan soodu panikalam. Pan soodanona 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்க தேவையில்லை லேசாக சூடானா போதும் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம் ஒரு 3-5 நிமிஷம் இதில் குக்க ஆகட்டும் இதிலே உங்களுக்கு ஒரு 50% வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்து வேக வச்சுக்கலாம் மிச்சம் 50% நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நீங்கள் பச்சை பால் சேர்த்திங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கோ திரிஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவு நம்ம பால் சேர்த்துட்டோம் இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம் கொதிக்க தேவையில்லை ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து அந்த சேமியா குக் ஆகட்டும் ஏற்கனவே ஒரு 50% குக் ஆயிடுச்சு மிச்சம் இருக்க 50% குக் ஆகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறியாச்சு பாருங்கள் சேமியா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்குது இப்போது 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய்பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய்பொடி சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான சர்க்கரை சேர்க்க போகிறோம் நான் வந்து 1 கப் வந்து சேமியாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை வந்து இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணால் 1/4 கப் சேர்த்துக்கோங்க பாயசம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/4 கப் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாயசம் மேலும் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அது உங்கள் ஆப்ஷன் தான் வேணான ஸ்கிப் பண்ணிடுங்க பட் நான் வந்து ஸ்வீட்டில் எல்லாத்துலேயும் 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்ப்பேன் இப்போது அவ்வளோதான் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டோம் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான திராட்சையை சேர்த்து பொரிக்க போகிறோம் திராட்சை வந்து உங்கள் அளவு தான் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதிலேயே முந்திரியையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் முந்திரி உங்கள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் முந்திரி திராட்சை நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நம்ம வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான செமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி